ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக படிக்கிறவங்க புவியியல் பகுதியில் என்னென்ன பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்னென்ன பாடத்தை படிக்க தேவையில்ல அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இந்த விடியில் பார்க்க போகிறோம் ஏன்னா இன்னும் குரூப் ஃபோருக்கு நூற்றி இருபது நாள் தான் டைம் இருக்குது நூற்றி இருபது நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான நாள் தான் எல்லாத்தையுமே நம்ம இழுத்து போட்டு படிச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக பாஸ் ஆக முடியாது அதனால் புத்திசாலித்தனமாக யோசனை பண்ணி என்ன பண்ணணுன்னா முக்கியமான பாடங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து படிச்சுக்கணும் அதுவே நமக்கு போதுமானது அதனால் இந்த வெளியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து சிலபஸை கொடுத்துருக்காங்க அந்த சிலபஸை எடுத்து பார்த்து சிலபஸில் புவியியல் பகுதியில் என்னென்ன டாப்பிக் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த டாப்பிக்கில் இருக்கிற பாடங்கள் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் இப்படி அனலைஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சரியான பாடங்களை தேர்ந்தெடுத்து படிக்க முடியும் நல்லா வந்து ஸ்கோர் பண்ணலாம் குறிப்பாக ஒவ்வொரு குரூப் ஃபோர் தேர்வுலையும் ஜாக்ரஃபி சைட்லேருந்து பத்து கேள்வியாவது கம்பல்சரி வருது புரியுதுங்களா பத்து கேள்வி வருது இந்த பத்து கேள்வியும் நமக்கு முக்கியம் புரியுதுங்களா அதனால் நம்ம சிலபஸை பார்த்துட்டு படிக்கிறது தான் பெட்டர் அதனால் நான் ஒன் பை ஒன்றா சொல்கிறேன் நீங்கள் கவனமாக வாட்ச் பண்ணிட்டே வாங்க இந்த பாடங்களை நோட் பண்ணிக்கோங்க இந்த பாடத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க போதும் சரிங்களா முதல்ல வந்து நம்ம குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷனை பார்ப்போம் இதான் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனில் சிலபஸை கொடுத்துருக்காங்க சிலபஸில் புவியியல் பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் புவியியல் பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா முதல்ல புவி அமைவிடம் அதாவது பூமி எப்படி அமைஞ்சிருக்கு பூமியில் நிலத்தோற்றம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் புவி அமைவிடம் அடுத்தது இயற்கை அமைப்புகள் இயற்கை அமைப்புனா எப்படி நேச்சுர் அப்படி மலைகள் எப்படி இருக்குது காடு எப்படி இருக்குது தீவு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இயற்கை அமைவுகள் அடுத்தது பருவமழை மலை பொழியிறதை சொல்கிறாங்க அடுத்தது மலைப்பொழிவு வானிலை மற்றும் காலநிலை அதாவது கிளைமேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க அடுத்தது நீர் வளங்கள் நீர் வளங்கள்னா இந்த தண்ணி அதாவது நம்ம த தண்ணீர் அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க ஆறுகள் ஆறுகளை பற்றி பேசுகிறாங்க மண் கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் கனிம வளம் எவ்வளோ இருக்குது இயற்கை வளம் எவ்வளோ இருக்குது காடு மற்றும் வன உயிரிகள் அதாவது உயிரிகள் வந்து எப்படி இருக்குது நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் காடுகள் எவ்வளோ இருக்குது உயிரிகள் எங்கெங்கே இருக்குது அதே மாதிரி வேளாண்மை முறைகள் எப்படியெல்லாம் வேளாண்மை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க அடுத்தது போக்குவரத்து போக்குவரத்துனால் ட்ரான்ஸ்போர்ட் அதாவது சாலை போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து விமான போக்குவரத்து இந்த மாதிரி போக்குவரத்தை பற்றி சொல்கிறாங்க அடுத்தது தகவல் தொடர்பு தகவல் தொடர்புனா கம்யூனிகேஷன் பண்ணுறது நம்ம எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுறோம் சேட்டலைட் பற்றியெல்லாம் இதில் வரும் அடுத்தது தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் அதாவது தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் மக்கள் தொகை மக்கள் எவ்வளோ இருக்காங்க மக்கள் தொகை அடர்த்தி எப்படி இருக்குது தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவலை கேட்குறாங்க அதாவது நம்ம இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் மக்கள் தொகை எந்தெந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குது மக்கள் தொகை அடர்த்தி எப்படி இருக்குது எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது இந்த மாதிரியான தகவலையெல்லாம் வந்து அவங்க கேட்பாங்க அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேரிடர் மற்றும் பேரிடர் மேலாண்மை அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி கேட்பாங்க ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் புரியுதுங்களா ஏன்னா இப்போ கூட மிர்ஜாம் புயல் வந்தது இல்லையா அதனால் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க இதுதான் முக்கியமானதே இதில் அடுத்தது சுற்றுச்சூழல் அடுத்தது பருவநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் இப்படியெல்லாம் வந்து நடக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க இதில் பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்லியிருக்கிற எல்லா டாப்பிக்கும் இந்த ஆள் டாப்பிக்கும் கிட்டத்தட்ட பத்தாம் வகுப்புலேயே இருக்குது பத்தாம் வகுப்பில் ஏழு பாடம் இருக்குது அந்த ஏழு பாடத்திலேயே எல்லாமே வந்து கவர் ஆகுது கவர் ஆகாத ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா பேரிடர் மேலாண்மை அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மட்டும் பத்தாவது இல்லை ஆனால் மற்ற சின்ன சின்ன வகுப்பில் இருக்குது சரி நம்ம ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் விளக்கமாகவே பார்ப்போம் முதல்ல பாருங்கள் இது வந்து பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்பில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் வடிகால் அமைப்பு ஃபஸ்ட்டு பாடமே இதுதான்ப்பா இந்தியா அமைவிடம் அதாவது இந்தியாவுடைய லொக்கேஷன் என்ன எப்படி அமைஞ்சிருக்கு நிலத்தோற்றம் எப்படி இருக்குது இந்தியாவில் வடிகாலப்புனால் ஆறுகள் ஆறுகள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க அடுத்தது இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அதாவது இந்தியாவில் வந்து கிளைமேட்டு எப்படி இருக்குது அதாவது வடகிழக்கு பருவ காற்று தென்மேற்கு பருவ காற்று இதை பற்றியெல்லாம் பேசுவாங்க தாவரங்களை பற்றி பேசுவாங்க மூன்றாவது பாடம் இந்திய வேளாண்மை அதாவது இந்தியாவில் எப்படி வேளாண்மை பண்ணுறாங்க வேளாண்மை பண்ணுற மெத்தேடு இப்படி இருக்குது குறிப்பாக வேளாண்மையில் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க எந்தெந்த இடத்துல என்னென்ன பயிர்கள் விளை விளையுது அப்படிங்கிறது வேளாண்மையில் வரும் அடுத்தது இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலங்கள் இதில் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய கனிம வளங்களை பற்றி பேசுவாங்க அதாவது நிலக்கரி இரும்பு எஃகு இதை பற்றியெல்லாம் பேசுவாங்க இண்டஸ்ட்ரியை பற்றி பேசுவாங்க எல்லாமே இந்த பாடத்தில் இருக்கும் அடுத்தது இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் இதில் வந்து மக்கள் தொகையை பற்றி பேசியிருப்பாங்க மக்கள் தொகை அடர்த்தி அதிகம் குறைவை பற்றி பேசியிருப்பாங்க அதே மாதிரி போக்குவரத்து போக்குவரத்துனா அந்த டிரான்ஸ்போர்ட்டை பற்றி பேசியிருப்பாங்க கம்யூனிகேஷன் இதில் வந்து சேட்டலைட்டை பற்றியும் பேசியிருப்பாங்க இருக்கும் அடுத்து பிஸ்னஸை பற்றி பேசியிருப்பாங்க அடுத்தது தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் தமிழ்நாட்டுடைய இயற்கை அமைப்பை பற்றி பேசியிருப்பாங்க தமிழ்நாட்டுடைய மலைகள் ஆறுகள் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த தீவுகள் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக பேசியிருப்பாங்க அடுத்து தமிழ்நாடு மானுட புவியியல் மானுட புவியியல் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பாப்புலேஷனை பற்றி பேசியிருப்பாங்க தமிழ்நாட்டில் மக்கள் எப்படி இருக்குது அப்படின்லாம் பேசி பேசியிருப்பாங்க ஸோ இவங்க சொன்ன அந்த சிலபஸில் சொன்ன டாப்பிக்கில் எல்லாமே வந்து இங்கே கவர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா பேரிடர் மேலாண்மை மட்டும் கவர் ஆகலை எல்லாமே இங்கே கவர் ஆகிருச்சு நீங்கள் குரூப் ஃபோருக்கு புதுசாக தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா ஏற்கனவே படிக்கிறவங்களாக இருந்தால் இதை நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க புதுசாக படிக்கிறவங்களாக இருந்தால் தயவு செஞ்சு இந்த ஏழு பாடத்தை நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு போங்க வேறு எதையும் நீங்கள் படிக்க கூட தேவையில்ல புரியுதுங்களா அதாவது ஜாக்கிரஃபிலேருந்து பத்து கொஷின் வரும் பத்து கொஸ்டினில் எட்டு கொஸ்டின் சாலிடாக இங்கிருந்தே வரும் வேறு எங்கேருந்து வராது இங்கிருந்து தான் வரும் அதனால் நீங்கள் இந்த ஏழு பாடங்களை தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட மனப்பாடமாக சொல்கிற அளவுக்கு புரிஞ்சு படித்து வச்சுருக்கணும் அதே மாதிரி குருட்டு பணப்பாடம் பண்ணக்கூடாது இந்த நிதை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்சர்வ் பண்ணி தான் படிக்கணும் ஏன்னா அவங்க கேட்குறதே டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க கூற்று காரணம் சரியான விளக்கமாக விளக்கம் இல்லையா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க அதனால் அப்சர்வ் பண்ணி படிக்கணும் இந்த ஏழு பாடத்தையும் தரவாக படித்தா ஒருத்தர் வர்ற பத்து கேள்வியில் எட்டு கேள்வி சாலிடாக ஆன்சர் பண்ணலாம் அடுத்தது மீதி இருக்கிறத பார்ப்போம் மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஒன்பதாம் வகுப்பு பார்ப்போம் இது ஒன்பதாம் வகுப்பு ஒன்பதாம் என்ன இருக்குன்னு பார்க்கும்பொழுது வளிமண்டலம் நீர்கோளம் இதில் வந்து பேரிடர் மேலாண்மை பேரிடர் எதிர்கொள்ளுதல் இந்த மூன்று பாடங்களை மட்டும் நம்ம படித்தா போதும் புரியுதுங்களா வளிமண்டலத்தை பற்றி படிச்சுக்கோங்க நீர்கோளத்தையும் படிச்சுக்கோங்க பேரிடர் மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் இந்த ரெண்டை நீங்கள் படிக்கிறீங்களாலும் பரவாயில்ல இதையாவது நீங்கள் தரவாக படிச்சுக்கணும் புரியுதுங்களா அப்போ நைன்த்தில் மூன்றே மூன்று பாடம் படிக்கணும் அதை படித்தா போதும் அடுத்தது எயித்து எயித்து பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எயித்தில் பாறை மற்றும் மண் அதாவது பாறை எப்படி உருவாச்சு மண் எப்படி உருவாச்சு மண்ணுடைய வகைகளை பற்றி பேசியிருப்பாங்க கொஞ்சம் படித்தா ஈஸியாக அப்சர்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ஸோ முடிஞ்சால் நீங்கள் படிச்சுக்கோங்க இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பயாவது டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க இல்லை படிக்க முடியல அப்படின்னு தோணும்போது இந்த புக்கு எடுத்து பாறை மண்ணுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இது தெரிஞ்சுக்கிறது தான் வேறு ஒன்றும் கிடையாது அடுத்தது வானிலை மற்றும் காலநிலை அதாவது கிளைமேட்டை பற்றி பேசியிருப்பாங்க அதாவது மலை எப்படி உருவாகுது காற்று எப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைமேட்டரை பற்றி பேசியிருப்பாங்க அடுத்தது நீரியல் சுழற்சி நீர் வந்து எப்படி வந்து கடலுக்கு போய் கலக்குது வந்து எப்படி ஆவியாகுது திருப்பி வளிமண்டலத்துக்கு எப்படி போகுது திருப்பி மலையாக எப்படி பொழியுது அப்படிங்கிற நீருடைய சுழற்சியை பற்றி பேசியிருப்பாங்க அடுத்தது இடர்கள் இடர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேரிடர்கள் டிசாஸ்டரை பற்றி பேசுவாங்க டிசாஸ்டர்னாவே கண்டிப்பாக நீங்கள் அந்த பாடத்தை படிச்சே ஆகணும் புரியுதுங்களா அப்போ நாலு பாடத்தை நீங்கள் எயித்தில் படித்தாகணும் வேறு எதுவும் படிக்க தேவையில்ல படிச்சிடாதீங்க டைம் வேஸ்ட்டு அடுத்தது செவன்த்து செவன்த்தில் பருவமாக இருக்கும் செவன்த்தும் சிக்ஸ்த்தும் மட்டும் பருவமாக இருக்கும் செவன்த்தில் முதல் பருவம் முதல் பருவத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாடம் புவியுடைய உள்ளமைப்பு நிலத்தோற்றம் இந்த ரெண்டு முக்கியம் புவியுடைய உள்ளமைப்புனா பூமிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க வேறு ஒன்றும் கிடையாது பூமி மேலடுக்கு பூவியுடைய கரு அப்படிங்கிறத பற்றிலாம் பேசியிருப்பாங்க இது நீங்கள் படித்து ஓரளவு படித்தாவே அப்சர்வ் பண்ணிக்கலாம் அடுத்தது நிலத்தோற்றம் அதாவது நிலங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது ரெண்டையும் நீங்கள் கடைசியாக படிங்க சரிங்களா அதாவது எல்லாத்தையும் அவர் ஆர்டராக படிக்கிற மாதிரி இருந்தால் டென்த்து நைன்த்து எயித்து இப்படி படிச்சுட்டு தான் நீங்கள் செவன்த்துக்கு வரணும் அடுத்தது செவன்த்தில் ரெண்டாவது பருவம் ரெண்டாவது பருவத்தை பொறுத்த பொறுத்த வரைக்கும் வளங்கள் சுற்றுலா அப்படிங்கிற ரெண்டு பாடம் இருக்குது இது ரெண்டையும் நீங்கள் தரவாக படித்தாகணும் குறிப்பாக சுற்றுலாவை நீங்கள் நல்லா படிக்கணும் ஏன்னா போன குரூப் ஃபோர்லேயே சுற்றுலாவிலேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு அதனால் இந்த முறையும் கண்டிப்பாக சுற்றுலாவிலேருந்து கொஷின் எதிர்பார்க்கலாம் அதனால் வளங்கள் சுற்றுலா இந்த ரெண்டு பாடமும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு குறிப்பாக சுற்றுலாவை தரவு பண்ணி ஆகணும் புரியுதுங்களா அடுத்தது செவன்த்தில் மூன்றாவது பருவம் மூன்றாவது பருவத்தில் நீங்கள் இயற்கை இடர்கள் அதாவது பேரிடர் மேலாண்மையை பற்றி மட்டும்தான் படிக்க போகிறீங்க வேறு எதையும் நீங்கள் படிக்கவே தேவையில்ல புரியுதுங்களா இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் அடுத்து சிக்ஸ்த்து சிக்ஸ்த்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பேஸிக்காக தான் இருக்கும் குழந்த படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு முறை வாட்சி விட்டால் கூட போதும் சிக்ஸ்த்தில் முதல் பருவத்தில் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் சூரிய குடும்பத்தை பற்றி பேசியிருப்பாங்க இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இதை நீங்கள் படிக்கணும் அடுத்தது நிலப்பரப்பும் பெருங்கடலும் அதாவது கடலையும் நிலப்பரப்பையும் பற்றி பேசியிருப்பாங்க இதை சும்மா வாட்ச் விட்ற மாதிரி தான் இருக்கும் ரொம்பலாம் டேட்டா இருக்காது வாட்ச் விட்ருங்க புரியுதுங்களா அடுத்தது ச ரெண்டாவது பருவத்தில் வளங்கள் வளங்கள்னு கொடுத்துருப்பாங்க இதில் பாயிண்டே இருக்காது அது சும்மா வாட்ச் மட்டும் பாருங்கள் அடுத்தது மூன்றாவது பருவத்தில் புவி மாதிரி பேரிடரை புரிந்து கொள்ளுதல் இந்த ரெண்டுமே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு அது புவி மாதிரின்னா நம்ம அச்சரேகை தீர்க்க ரேகை எப்படி இரவு பகல் ஏற்படுது சம இரவு பகல் நாள் எது நீண்ட பகல் கொண்ட நாள் இது நீண்ட இரவு கொண்ட நாள் எதுன்னெலாம் கொடுத்துருப்பாங்க அதனால் இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு சரிங்களா புவி மாதிரி நீங்கள் படிக்கணும் பேரிடரை புரிந்து கொள்ளுதல் படிக்கணும் சரிங்களா அப்போ இவ்வளோதாங்க நீங்கள் ஜாக ஜாக்ரஃபியில் படிக்க போகிறது வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்க வேண்டியதில்லை குறிப்பாக நீங்கள் படிக்கிறதா இருந்தால் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது டென்த்து புரியுதுங்களா நான் ஆறாவதுலேருந்து போகிறேன் சார் ஆறாவது ஏழாவது எட்டாவது முன்பது போகிறேன் சார்லாம் போகாதீங்க மாட்டிக்குவீங்க புரியுதுங்களா ஆறாவதுலாம் குழந்தை படிக்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு முறை வாட்ச் விட்டால் கூட போதும் டென்த்தில் தான் டேட் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தால் டென்த்து நைன்த்து எயித்து செவன்த்து சிக்ஸ்த்து இந்த ஆர்டரில் வாங்க புரியுதுங்களா நீங்கள் ரிவர்ஸில் வாங்க டென்த்தை மட்டும் தரவு பண்ணால் எட்டு கேள்விக்கு சரி ஆன்சர் பண்ணலாம் புரியுதுங்களா அதாவது வரக்கூடிய பத்து கேள்வி ஜாக்ரஃபியில் பத்து கேள்வி வரும் பத்தில் எட்டுக்கு ஆன்சர் பண்ணணுன்னா டென்த்து படித்தா கூட போதும் மீதி இருக்கிற இந்த பாடங்களை நீங்கள் படிச்சிங்கன்னா இருக்கிற ரெண்டு மார்க்கையும் நல்லா அழகாக வந்து கையில் வச்சுக்கலாம் அதாவது ஒரு சில டாபிக் வந்து எங்கேருந்து வரும்னே சொல்ல முடியாதுங்க சில நாளில் வந்து அருவியில் இங்கேருந்து கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது சில நாள் அருவியில் வந்து இங்கே டென்த்துக்குள்ளேருந்து கேட்பாங்க சில நாள் வந்து லெவன்த்து டுவெல்த்து கூட போவாங்க சொல்ல முடியாது அதனால் நம்ம மார்க்கை எழுத்து பிடிக்கணும் அப்படின்னா இந்த ஜாக்ரஃபி இதெல்லாம் வந்து ஜாக்ரஃபி படிக்கும்போதெல்லாம் கஷ்டமாக இருக்காது புரியுதுங்களா அது ரொம்ப வந்து அப்படியே ஒரு ஃப்ளெக்ஸிபிளாக தான் இருக்கும் தெரிஞ்சுக்க போகிறோம் அவ்வளோதான் பூமியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அவ்வளோதானே அந்த மாதிரி தான் இருக்கிறனால நம்ம ஜாக்ரஃபிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்லா படித்து இதில் நல்ல மார்க்கை வந்து கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம் ஏன்னா இருக்கிற போஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்குது சரிங்களா அவ்வளோதான்ப்பா புவியில் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இவ்வளோ தான் இந்த பாடங்களை நோட் பண்ணிக்கோங்க இந்த பாடத்தை மட்டும் படிங்க குறிப்பாக நீங்கள் வேறு பாடத்தை படிக்காதீங்க டைம் வேஸ்ட் ஆகிரும் இருக்கிற நூற்றி இருபது நாளும் பொன்னான நாள் தயவு செஞ்சு வீணடிச்சிடாதீங்க அதே மாதிரி அறிவியலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அறிவியல் ஒரு சிலருக்கு படிக்கிறதுக்கு வராது அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா எங்கள் சைட்லேருந்து அறிவியல் சம் அறிவியலுக்கு முக்கியமான டாப்பிக்கை எடுத்து வீடியோ போட்டிருக்கோம் அதே மாதிரி கணக்கு ஒரு சிலர் வரமாட்டிங்கன்னு சொல்கிறீங்க கணக்கு சம்மந்தமான வீடியோவும் போட்டிருக்கோம் எல்லாத்தையுமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள் மேலே இருக்கிறது வந்து அறிவியல் சம்மந்தமான வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் ரெண்டு டைம் அந்த வீடியோ பார்த்திங்கன்னாவே போதும் நீங்கள் வந்து படிக்கவே தேவையில்ல அந்த அளவுக்கு டெப்த்தாக சொல்லி கொடுத்துருப்போம் ஸோ சயின்ஸுக்கும் பார்க்குறதுனா மேலே கிளிக் பண்ணி பாருங்கள் எண்டு ஸ்க்ரீனில் கீழே இருக்கிறது கணக்கு வீடியோ கணக்கு உங்களுக்கு வர வரமாட்டிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு குரூப் சூப்பராக புரியும்